அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் பாடம். தமிழ் பாடத்துல ஐந்தாம் வகுப்புக்கு இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தான் அறிவா பண்பா பட்டிமன்றம். இது பாடத்துடைய தலைப்பு. அறிவா பண்பா அப்படின்ற பட்டிமன்றம் அப்படின்னா என்னது? இரண்டு பக்கமும் இரண்டு அணிகள் இருப்பாங்க. இந்த இரண்டு அணிகளும் அவங்கவுங்களுக்குரிய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கு ஒரு நடுவர் இருப்பாரு. அந்த நடுவர் அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்வார். இதுதான் பட்டிமன்றம், சரியா? அறிவா அப்படின்னா அறிவு, பண்பா அப்படின்னா குணம். இதுல எது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பா வச்சிருக்காங்க. இதுல முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிதை பட்டிமன்றத்துக்கான அறிமுகம். இது எப்படிப்பட்ட பட்டிமன்றம்? ஒரு கவிதை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம். கவிதைன்னா என்னது? சின்ன சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அந்த கவிதையை வாசிக்கவே நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த பட்டிமன்றத்துக்கான ஒரு அறிமுகம். எப்படிப்பட்ட பட்டிமன்றம்னு இதுல சொல்றாங்க பாப்போமா. பேசுதல், பேசுதல், பேசுறது என்பது அடிப்படை திறன். இது வந்து ஒரு சாதாரண, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படையான திறன், சரியா? திறன் என்னது? நம்மளுடைய ஸ்கில், ஓகேவா? எனில் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். பேச்சாற்றல்ன்றது என்னது? நம்ம பேசக்கூடிய ஆற்றல். நம்ம பேச்சு போட்டியில மிஸ் கலந்துக்க சொல்றேன் இல்ல, அதுதான். அந்த பேச்சு ஆற்றல் என்பது உயர்நிலை திறன், அதை விட கொஞ்சம் ஒரு படி மேல. பேசுதலின் வளர் நிலையே பேச்சாற்றல். பேசுறது நம்ம சாதாரணமா பேசுறது, அதோடைய நெக்ஸ்ட் லெவல் தான் பேச்சாற்றல். ஒருத்தவங்க பேசுறப்ப அதை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து அவங்களுடைய பேச்சாற்றல். சில பேர் பேசுறது நம்ம கவனிக்கவே மாட்டோம், புரியாது, இல்ல சரியா தெளிவா சொல்ல மாட்டாங்க, அது அவங்களுடைய ஆற்றல் அற்றவர்கள்னு அர்த்தம். ஒருத்தவங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம்னாலே அவங்களுக்கு அந்த பேச்சு ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம், திறன் இருக்குன்னு அர்த்தம். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். இந்த பாடத்தை படிக்கணும் அப்படின்னா உனக்கு அந்த ஆற்றல் வளரும்னு அர்த்தம், சரியா? ஆசையா இருக்கும், ஆர்வமா இருக்கும், கவனிங்க. பலர் நிறைந்த அவையினிலே, நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு அவை. அவைனா என்னது? ஒரு சின்ன ஒரு பிளேஸ், ஓகேவா? அந்த பிளேஸ்ல எல்லாரும் இருக்காங்க. நம்ம ராஜா காலத்துல எல்லாம் இருப்பாங்கள, நடுவுல ஒரு சேர், சைட்ல உள்ள நிறைய மந்திரிகள் இருப்பாங்களா, அது மாதிரி நினைச்சுக்கோங்க. தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது பாரதியாருக்கு, பாரதியார் யாரு? அவர் ஒரு கவிஞர், தேச போராட்ட வீரர். அவர் கவிதை எழுதக்கூடியவர். நிறைய பாரதியார் கவிதைகள் படிச்சிருப்போம் நம்மளும், சுதந்திர தினத்தப்பெல்லாம் நிறைய சொல்லுவோம். சோ அந்த கவிதையை வந்து பாரதியார் 11 வயதுதான் அவர் முத வெளியிட்ட கவிதை. பாரதியார் வந்து ஒரு நிறைய பேர் இருந்த இடத்துல அவர் ஒரு கவிதை சொல்றாரு. அந்த கவிதை சொல்ற நேரம் பாரதியாரோட வயது என்ன? வெறும் 11 தான். ஆதலால் கவி பாடும் திறமையை, அதனால என்ன சொல்றாங்க, கவி பாடக்கூடிய திறமை இளமையிலேயே, சின்ன வயசுலயே வளர்த்து கொள்வது சால சிறந்தது. அப்ப இப்ப உங்க வயசுதான் பாரதியார் ஒரு கவிதை சொன்ன வயசு. அப்ப இந்த வயசுல இருந்தே நீங்க என்ன செய்யணும்? கவிதை எழுதக்கூடிய திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கு உரைநடை பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி, நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து உரைநடை. இந்த பகுதியில இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்துள்ளமை புதுமையின் நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இதுல வந்து நிறைய வந்து ஒரு நிறைய சொல்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா புதுமையாகவும் இருக்கும், உனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கறதா இருக்கும். கவிதைக்குரிய சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை எதுகை. அப்ப ஒரு கவிதைக்கு என்ன சிறப்பு? சொல்லாடல், சொல்ல வந்து நம்ம வித்தியாசமா கரெக்டா சொல்லி பாடுறது. உவமை சிறப்பு, அதை ஒண்ணு போல முடியும். எதுகை, மோனை, இதெல்லாம் நீங்க பாருங்களேன் உங்களுக்கே புரியும். இதெல்லாம் ஒரு கவிதையுடைய சிறப்பு. என்னென்ன? சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை, எதுகை, இந்த நாளுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு கவிதைக்கு இந்த நாளும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கவிதைகள் நம்மளாலையும் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மோனை எதுகைன்னா என்ன அப்படின்னா, மோனைன்னா முதல்ல வர எழுத்து ஒண்ணு போல வரணும், ரைட்? ரைமிங் வேர்ட்ஸ்,
சரியா? ஒத்த ஓசையுடைய சொற்கள் மாதிரி. எதுகைனா ரெண்டாவது வரை எழுத்து. உவமை சிறப்பு அப்படின்னா நம்ம ஒன்ன வச்சு ஒண்ணு சொல்றது. சொல்லாடல் அப்படின்னா சொற்களை தேர்ந்தெடுத்து எடுக்கிறது. சரியா? இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்கலையாக மிளிரும். இந்த பேச்சு வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சுக்கலையா இருக்கும். ஆற்றல் உள்ள மாணவர்கள் பேசக்கூடிய ஒரு கலை. அது பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இதுல எங்க நடக்குது அப்படின்னா, இடம் பள்ளி வளாகம், அதாவது ஒரு ஸ்கூல்ல நடக்குது. காலம், காலம்னா எப்ப நடக்குதுன்னு எழுதியிருக்காங்க. பிற்பகல் 3 மணி, அதாவது ஈவினிங் டைத்துல ஒரு 3 மணி போல நடக்குது. உறுப்பினர்கள், உறுப்பினர்கள் யார் யார் இதுல கலந்துக்க போறாங்கன்னு அர்த்தம். நடுவராக சிறப்பு விருந்தினர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்சுவை, அருளப்பன், மதியொளி, சலீமா. அதாவது ஒரு சிறப்பு விருந்தினர் வராரு. இவங்க எல்லாருமே உங்களை மாதிரி ஒரு 5ஆம் வகுப்பு மாணவர்கள் தான். முதல் மாணவி பேர் இன்சுவை, 2வது மாணவன் பேர் அருளப்பன், மதியொளி, சலீமா. சரியா? இவங்க தான் கலந்துக்க போறாங்க. இப்ப இந்த கலந்துக்கிறதுல முதல்ல யார் வந்து பேச போறா அப்படின்னா நடுவர். நடுவர்னா அந்த சிறப்பு விருந்தினர் பேசுறார். என்னன்னு பேசுறாரு? செந்தமிழே நருந்தேனே செகம்போற்றும் செம்மொழியே. இது மூணுமே என்னது? நம்மளுடைய தமிழ் பெயருடைய சிறப்பு பெயர். என்னுடைய செந்தமிழே, செம்மையான தமிழே, நருந்தேனே, தேன் போன்ற தமிழே, செகம் போற்றும் செம்மொழியே. இந்த உலகமே, செகம்ன்றது ஜெகம்ன்றத நம்ம வடமொழி சொல்ல இல்லாம எழுதியிருக்காங்க. உலகம் போற்றும் செம்மொழியே, தமிழாகிய மொழி செம்மொழி, நருந்தேனே செந்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை புகழ்றார். முதல் முத்தமிழ் சொல்லெடுத்து. முத்தமிழ் அப்படின்னா முத்தமிழ் என்னென்ன? இயல், இசை, நாடகம். என்னென்ன? இயல், இசை, நாடகம். இந்த முத்தமிழாகிய சொல்லெடுத்து, இந்த முத்தமிழ்ல இருந்துன்னா என்ன இருக்க போறேன், சொற்களை எடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின், இந்த தமிழுடைய பட்டி மண்டபத்தின், இந்த பட்டி மன்றத்துல நடுவராக நான் வந்துள்ளேன். நான் என்ன செஞ்சிருக்கேன் இங்க? நடுவராக வந்திருக்கேன். வணக்கம், வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி தமிழை புகழ்றாரு. தமிழ வந்து எடுத்து சொல்றேன், தமிழ் வார்த்தைகள்ல பேச போறேன்றத சொல்றாரு. சொல்லி வணக்கம் சொல்றாரு. தித்திக்கும் தேன் தமிழில், தமிழ் எப்படிப்பட்டது? தேன் போன்ற தமிழில். தித்திக்கும்னா என்னது? ரொம்ப சுவையா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். எத்திக்கும் புகழ் பரப்பும், எத்திக்கும் அப்படின்னா எந்த திசையிலையும் தன்னுடைய தமிழுடைய புகழை வந்து என்ன செய்யுது? பரப்புது. வித்தகத் கவியால், எனது வித்தகத் கவிதையால். வித்தக கவிதையால் அப்படின்னா இந்த கவிதை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த கவிதை. பெரிதும் தேவை அறிவா பண்பா. இந்த கவிதை நடையில நம்ம சொல்ல போறோம் எது தேவை, அறிவா பண்பா என பா பாட வருகின்றனர். பானா என்னதுன்னா பாடல், பாடல் பாட வருகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாரு? இந்த குழந்தைகள் வர்றாங்க. அப்ப நடுவர் தன்னுடைய பேச்சிலேயே எவ்வளவு எதுகை மூனைகளை சொல்றாரு. அறிவா பண்பா, இப்படி வரக்கூடிய ஒத்த ஓசிரிய சொற்கள். எத்திக்கும், எத்திக்கும் மோனை, இது வந்து எதுகை. 2வது எழுத்து ஒண்ணு போல இருக்கா, இத்து இத்து, இதெல்லாம். சோ இதெல்லாமே நீங்க போக போக ஹையர் கிளாஸஸ்ல படிப்பீங்க. எதுகை, மோனை, உவமை சொல், இதெல்லாம் படிப்பீங்க. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தமிழுடைய பேர் பெயர்களை தெரிஞ்சுக்கிறோம். முத்தமிழ்னா என்னென்ன? இயல், இசை, நாடகம்னு தெரிஞ்சுக்கிறோம். இது கவிதை வடிவில பேசியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறோம். பா அப்படின்ற ஒத்த எழுத்துக்கு என்னது அர்த்தம்? பானா என்னது? பாடல்னு அர்த்தம். பாடல் பாட வருகின்றனர். யாரு? இந்த குழந்தைகள். யார் யார் வராங்கன்னு அடுத்ததுல பாப்போமா? அப்ப நடுவர் சொல்றாரு, இன்னும் அவர் பேசி முடிக்கல, அவரே கன்யூ பண்றாரு. பாராட்டுக்குரிய நால்வர், நால்வர் வந்திருக்காங்க. நால்வர்னா எனது நான்கு பேர் வந்திருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? பாராட்டுக்குரியவர் அப்படின்னு சொல்றாங்க. தனித்துவம் மிக்க இன்சுவை, இன்சுவைன்றது ஒரு பொண்ணுடைய பெயர். சொல்லழகி சலீமா, நிறைய சொல்ல சொல்லால சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு சலீமா. அருமையான அருளப்பன், அருமையான அருளப்பன்னா யாரு? அருளப்பன்ற பையன் வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. ஒப்பற்ற மதியொளி, மதியொளி அப்படின்ற பொண்ணுக்கு ஒப்பற்றவள் அப்படின்னு பேர் சொல்றாரு. அதாவது அவர் வந்து ஓமையர்த்தி சொல்றாரு.
முதல் கவிதை முத்தாய் பாட ஈதே அழைக்கின்றேன் இன் சுவையை. முதல்ல ஒரு கவிதை சொல்லக்கூடிய இன் சுவை அப்படின்ற பொண்ணை நான் கூப்பிடுறேன், வந்து இன் சுவை உன்னுடைய தகவல்களை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஒரே வார்த்தை இன் சுவை வாப்பான்னு சொல்லாம பாராட்டுக்குரிய நால்வர், நான்கு பேரையும் பாராட்டுறார். இன்சுவை, சலீமா, அருளப்பன், மதியொளி, இந்த நாலு பேருக்கும் அவங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு பெயர் சொல்றாரு. தனித்துவம் மிக்க, சொல்லழகி, அருமையான, ஒப்பற்ற அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்துறாரு. அதுல முதல்ல இன்சுவைய கூப்பிடுற, இந்த இன்சுவை வந்து என்ன பேச போறான்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, இதுக்குரிய எக்ஸசைஸ் ஒர்க் ஷீட் இருக்கு. இந்த பாடம் நடத்தினதுல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை லெசனை கவனிச்சா கண்டிப்பா எழுத முடியும். எழுதி அனுப்பி விடுங்க. ஓகேவா? நன்றி.